ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துணுக்குமுட சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு நமக்கு ஒரு கோர்ஸ் பற்றியான டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, நம்மளும் ரொம்ப நாளாக மறந்துட்டோம். ஸோ அந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிஎஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச். ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த டைம் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான டைமு. நெக்ஸ்ட்டு டுவெல்த்து முடிச்சுட்டு கோர்சஸ் பாராமெடிக்கலில் நிறைய செலக்ட் பண்ணும், இல்லை மெடிக்கல் ரிலேட்டடாக செலக்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸை வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ இது உங்களுக்கு வேல்யூபுளாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி இருக்குன்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலுடைய நேம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா துணுக்குமுட்டை. ஸோ இதில் தொடர்ந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக கண்டென்ட் வந்து தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நீங்களும் உங்கள் ஆதரவாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் மூலமா கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அதற்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. ஸோ இப்போ நம்ம பிஎஸ்சி கிளினிக்கல் ரிசர்ச், ஸோ இந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான ஒரு கோர்ஸ். ஸோ எப்படி வந்துட்டு நம்ம மெடிக்கல் அப்படின்னு சொல்லும்போது அதில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் பாராமெடிக்கல் கோர்சஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸில் தான் இது ஒரு கோர்சஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிளினிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பேரை சொல்லும்போதே நமக்கு தெரிஞ்சிடும், கிளினிக்கல் ரிசர்ச் அப்படின்னு சொல்லும்போது கிளினிக்கல் ஆஸ்பெக்டாக ரிசர்ச்சை நமக்கு வந்துட்டு சொல்லிக் கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், கிளினிக்கல் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது, ஒரு டிசீஸ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா மெடிசின்ஸ் இருக்குது, அப்புறம் வந்துட்டு டயக்னோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்கான முந்தைய செயல்முறைகள் இருக்குது. ஸோ இப்படி நிறைய இருக்கிறதுனால அந்த டயக்னோஸ்டிக் டூல்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு மெடிக்கல் ப்ரொசீஜராக இருக்கட்டும், இல்லை வந்துட்டு பார்த்திங்கன்னா அது கொடுக்கக்கூடிய ட்ரக்காக இருக்கட்டும், ஸோ இது பற்றியான ரிசர்ச் பண்ணி இதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாஸ், அதுக்கப்புறம் பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் இது எல்லாத்தையுமே வந்துட்டு நமக்கு ஸ்டடி பண்ணுறதுக்கு பேர் தான் இந்த கிளினிக்கல் ரிசர்ச் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளினிக்கல் ரிசர்ச் கோர்ஸ் வந்து மெடிக்கல் ரிலேட்டடான இந்த கோர்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஃப்ரெண்ட் டைப்பில் இருக்குது. சர்டிஃபிகேட் கோர்ஸஸாக வந்துட்டு பார்த்திங்கன்னா இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு டிப்ளமோ கோர்ஸஸாக வந்துட்டு இருக்குது, பிஜி டிப்ளமோ இருக்குது, யூஜி கோர்சஸாக இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு பிஜி கோர்ஸாக இருக்குது, அண்ட் தென் டாக்டரல் கோர்ஸாக வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இத்தனை ஃபார்மெட்டில் இந்த கிளினிக்கல் ரிசர்ச் கோர்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு கிளினிக்கல் ஃபீல்டில் போகணும்னு விருப்பம் இருக்குது, என்னால் வந்துட்டு நீட் முடித்து என்னால் போக முடியல அப்படின்னு நினைக்கிற நீங்கள் இந்த பயோமெடிக்கல் இந்த ரிசர்ச் கோர்சஸ் இந்த கிளினிக்கல் ரிசர்ச் கோர்ஸை வந்துட்டு பார்த்திங்கன்னா எடுத்து படிக்கலாம். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நார்மலாக டுவெல்த்தில் நமக்கு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி இந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதுக்கு எலிஜிபிள், ஒரு 55% ஆஃப் மார்க் வந்துட்டு ஸ்கோர் பண்ணி வச்சுக்கோங்க, இது நார்மல் எலிஜிபிலிட்டிக்கானது. ஸோ இது என்ட்ரன்ஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ்டியூட் ஆஃப் கிளினிக்கல் ரிசர்ச், ஸோ அந்த ஐசிஆர் அவங்க நடத்தக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ அதில் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த கோர்ஸுக்கான இது நம்ம அட்மிஷன் கிடைக்கலாம். ஸோ நீட் எக்ஸாம் எழுதுனா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, பட் ஐசிஆர்ஐ இந்த கோர்ஸ் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுனா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுபோக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டி ஆஃப் என்ஐஎம்எஸ், ஸோ இந்த யூனிவர்சிட்டியோடைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம். ஸோ இந்த மாதிரியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் பாஸ் பண்ணவங்களுக்கு அட்மிஷன் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக இருக்குது, அட்மிஷன் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கிடைக்குது. ஸோ நம்ம மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, ஸோ இதில் மேக்ஸ் இல்லைனாலும் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி, ஸோ இதை நீங்கள் மெயினாக எடுத்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கோர்ஸுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் போகணும் ஆர்வம் இருக்கிறவங்க இந்த கோர்சஸ் எடுத்து படிங்க. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான சிலபஸஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நான் ஒரு கொஞ்சம் சிலபஸஸ்லாம் சொல்கிறேன், என்னென்ன இதெல்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீ கிளினிக்கல் ஸ்டடிஸ், இன்ட்ரொடக்ஷன் டு கிளினிக்கல் ரிசர்ச், மாலிகுலர் அண்ட் கெமிக்கல் கிளினிக்கல் ரிசர்ச், எத்திக்ஸ் இன் கிளினிக்கல் ரிசர்ச், கிளினிக்கல் ட்ரைனிங், கிளினிக்கல் ட்ரையல் கண்டக்ட், ட்ரக் சேஃப்டி. ஸோ இந்த மாதிரியான கோர்சஸாக வந்துட்டு பார்த்திங்கன்னா சொல்லித்தராங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன், மெடிசின்ஸாக இருக்கட்டும், இல்லை டயக்னோசிஸாக இருக்கட்டும், டயக்னோஸ்டிக் டூல்ஸாக இருக்கட்டும், இதை பற்றியான ரிசர்ச் ஓரியன்ட் கோர்ஸ் தான் வந்துட்டு இந்த கிளினிக்கல் ரிசர்ச் கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கான ஃபீஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது சர்டிஃபிகேட் கோர்சஸில் இருந்து டாக்டரல் வரைக்கும் இருக்குது, அதாவது 6 மந்த் கோர்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் 3 to 5 இயர்ஸ் அப்படின்னு முடிக்கக்கூடிய பிஹெச்டி வரைக்கும் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கோர்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ஃபீஸ் அப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஆரம்பிக்கும்போது 10,000 ஆரம்பித்து 3 lakhs வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா போகுது. இந்த 10,000 அப்படிங்கிறது சர்டிஃபிகேட் கோர்சஸ். ஸோ இது நம்ம சொல்கிறது எப்பயுமே ஆவரேஜ் தான் சொல்லுவோம், கரெக்டான ஃபீஸ் அப்படிங்கிறது அந்த இன்ஸ்டியூட் சொல்லக்கூடிய ஃபீஸ் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
அது கரெக்டான ஃபீஸ். ஸோ இது ஆவரேஜாக இருக்கக்கூடிய ஃபீஸ், 10,000 ஸ்டார்ட் பண்ணி 3 lakhs வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதோடைய ஆவரேஜ் ஃபீஸ் அப்படிங்கிறது. ஸோ இந்த கோர்ஸ் முடிச்சா என்னென்ன மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் இருக்குது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிளினிக்கல் ரிசர்ச் அசோசியேட், அதுக்கப்புறம் கிளினிக்கல் லேப் டெக்னீஷியனாக இருக்கட்டும், ஒரு பயோஸ்டாட்டிஸ்டிஷியனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ட்ரக் அனலிஸ்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்துட்டு இந்த டயக்னோஸ்டிக் டூல் ஸ்டாட்டிஸ்டியன், அப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான டயக்னோஸ்டிக் டூல் டெக்னீஷியன்ஸ், அப்புறம் ப்ரொஃபஸர்ஸ், கிளினிக்கல் ரிசர்ச் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரியான கோர்ஸ் ஜாப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிளினிக்கல் ரிசர்ச் கோர்ஸ் படிச்சிங்கன்னா இருக்குது. ஸோ இந்த சேலரி பேக்கேஜஸ் அப்படின்னு எடுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் இருக்குது, நிறைய ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் ஃபார்மசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த டயக்னோஸ்டிக் டூல்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு பிளட் டெஸ்ட்டு, இல்லை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய டிசீஸை கண்டுபிடிக்கக்கூடிய அந்த கிட்டு தயாரிக்கக்கூடிய கம்பெனிஸ், இந்த மாதிரியான கம்பெனிஸ், ட்ரக்ஸ், மெடிசின்ஸ் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த மாதிரியான ஃபேக்டரிஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலைவாய்ப்புகள், அந்த ரிசர்ச் அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ ரிசர்ச் பேசிஸ்லாம் இருக்கிறதுனால நம்ம வந்துட்டு ஒரு பிஜி டிகிரி, ஒரு பிஹெச்டி வரைச்சு முடிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். ப்ரொஃபஸர் ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இல்லை நீங்கள் ரிசர்ச் சயின்டிஸ்டாக போக போகிறீங்க அப்படின்னாலும் நமக்கு பிஹெச்டி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் வந்துட்டு ஒரு மெடிக்கல் ரிலேட்டடான கோர்சஸ் வந்துட்டு நான் படிச்சிருக்கேன், ஒரு மைக்ரோ பயாலஜி, ஒரு பயோகெமிஸ்ட்ரி, பயோடெக்னாலஜி இந்த மாதிரி தான் நான் படிச்சிருக்கேன், யூஜியில் படிச்சிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு சர்டிஃபிகேட் கோர்சஸ் பண்ணிக்கலாம், இல்லை பிஜி டிப்ளமோ கோர்சஸ் அப்படிங்கிறத இந்த கிளினிக்கல் ரிசர்ச்சில் படிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் இந்த லேப் சைடில் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ முழுக்க முழுக்க மெடிக்கல் ரிலேட்டடாக எனக்கு போகணும்னு விருப்பம் இருக்கிறவங்க இந்த கிளினிக்கல் ரிசர்ச் கோர்ஸ் வந்துட்டு எடுத்து படிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரேதர் தென் நீங்கள் மெடிக்கல் மட்டும்தான் ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இந்த கோர்ஸ்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும், நிறைய அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்துட்டு இந்த கோர்சஸ்க்கு இருக்குது. ஸோ நீங்கள் இதை எடுத்து படிங்க, உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளினிக்கல் ரிசர்ச் யூஜி பிஜி டாக்டரல் டிப்ளமோ பிஜி டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்சஸ்லாம் இதில் அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த டீட்டெயில்ஸ் பற்றி கேட்ட அந்த சப்ஸ்கிரைபருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லிவிட்டு, இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலுடைய நேம் வந்து துணுக்கு முடிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னு டவுட்டு அதை கிளியர் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் பேஜோடைய லிங்க் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில், யூஸ் பண்ணிக்கோங்க, என்ன தேவையோ அதை கேளுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய எஜுகேஷனல் கண்டென்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.